Hi everyone. உலக நாடுகளை அச்சுறுத்திய சர்வாதிகாரி ஹிட்லருக்காக பல ஆயிர குழந்தைகளை பெற்றெடுத்த ஜெர்மானிய பெண்கள், யாரும் அறிந்திடாத கேட்டிடாத பாற்றிடாத ஹிட்லர் வரலாறு. ஷாக்கிங் 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 ஷாக்கிங். வீடியோ பூரா ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இங்கே வருத்தப்படுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தினம் போடுக்கிட்டு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 1889 ஏப்ரல் 20ஆம் தேதி ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாரு. 1945 ஏப்ரல் 30ஆம் தேதி ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா இறக்குறாரு. ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறார். ஒரு டயத்தில் அவர் வந்து ஒரு டயத்தில் தலைவர் ஆக்குறாரு. அதுக்கடுத்து இந்த உலகத்தையே வந்து ஆளும் நினைக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு இரண்டாம் உலகப்போர் வந்து நடக்குது. இரண்டாம் உலகப்போர் வந்து முடிகிறதுக்குன்னா கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது. அந்த ஒரு டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் நான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நாடு, எங்கள் நாடு தான் மிகப்பெரிய ஒரு நாடு, எங்கள் படை வீரர்கள் தான் மிகப்பெரிய படை வீரர்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் ஹிட்லர். அந்த படை வீரர்களை இன்னொரு ஒரு நாட்டு தலைவர் ஸ்டாலின் ஒருத்தவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லரோட படை வீரர்களை துவம்சம் பண்ணுறாரு. அந்த ஒரு டயத்தில் நம்மளையும் எப்படி கொன்றுவாங்க, அவங்க கையில் சிக்கணும்னா, அதனால் நம்மளே நம்ம கையாலே செத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஹிட்லரும் ஹிட்லரோட மனைவியும் ஒரு தவறான முடிவை வந்து எடுக்கிறாங்க. பட் அது கரெக்டான முடிவு தான். எப்படி அவங்க கையில் சிக்கினாலும் ஹிட்லர் வந்து செத்துருவார். அதுக்கு அவராகவே வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாரு அவரோட மனைவியும் ஹிட்லரும். இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் வருஷங்களாக வந்து நம்ம புக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கிறது. இதுதான் வந்து ஹிட்லரோட வரலாறு, பேசிக் வரலாறு. இதெல்லாம் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் சில பேர் அறியாத ஒரு வரலாறு, ஹிட்லருக்காக ஜெர்மானிய பெண்கள் பல ஆயிர குழந்தைகளை வந்து பெற்று கொடுத்துருக்காங்க. அதுவும் யார், அவன் யார், இவன் யார், இவன் யார், இவன் யாருன்னு தெரியாமல் அவங்களோட சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணி பல ஆயிரம் குழந்தைகளை பெற்று கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா நடந்துச்சு, அப்படி நாங்கள் கேட்காத வரலாறு, அப்படி என்ன நடந்துச்சு, ஷாக்கிங்காக இந்த வீடியோவில் வந்து இருக்க போது. இந்த ஒரு வீடியோவை கூர்மையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இதான் புரியாட்டா, அதுக்கு நான் பொறுப்பில், வேடசருடி பொறுப்பு இல்லை, ஓகேவா? அதனால் கூர்மையாக இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சியில் இருக்கும் போது, ஹிட்லர் ஜெர்மனியில் தலைவனாக இருக்கும் போது, லெபென்ஸ்போர்ன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்தை பற்றி சிம்பிளாக சொல்லிட்டு இது ஒரு கதையாக ஒரு மூவி மாதிரி வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? சிம்பிளாக என்ன கதைனா, இந்த ஒரு திட்டம் எது கொண்டு வராங்கன்னா, ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து ஆட்சியில் இருக்கும் போது போர் காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. போர் காலகட்டனால மக்கள், அதுக்கடுத்து அந்த ஹிட்லருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நாஜி படை, அதாவது ஹிட்லரோட படை வீரர்கள் பேர்லாம் வந்து நாஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து வீரர்கள்லாம் பற்றாக்குறையாக வந்து இருக்கிறாங்க, யாருமே அவ்வளோவா இல்லை. அந்த போர்னால நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையுமே வந்து கம்மியாகுது. இதை வந்து அதிகப்படுத்தன்றிருக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இளம் பெண்களை 18 வயசு ஆனதுக்கப்புறம், அந்த பெண்கள் படித்து முடித்த இல்லை 18 வயசு ஆனதுக்கப்புறமே வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகாமல் அவங்கள வந்து குழந்தைகள் வந்து நீங்கள் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த திட்டத்தோட பெயர் தான் நான் இப்போ சொன்ன ஒரு பெயர், அந்த திட்டம் தான், ஓகேவா? இது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இது புரியாது. இப்போ நான் மூவி மாதிரியே சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஒரு கதை மாதிரியே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும் இந்த ஒரு திட்டத்தை பற்றி. யார், அதாவது ஒருத்தவனோட மூஞ்சி மட்டும்தான் தெரியும், அவனோட பேர் தெரியாது, அவன் எந்த ஊரும் தெரியாது. ஆனால் அவனோட போய் உடலுறவு வைத்து குழந்தைய வந்து பெற்று அந்த ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் நாட்டுக்காண்டியாக கொடுக்கணும், ஓகேவா? இதுதான் இந்த திட்டத்தோடைய வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் வந்து இந்த திட்டம், ஓகேவா? இந்த திட்டத்தை பற்றி இப்போ நம்ம மூவியாக ஒரு பார்க்கலாம், ஓகேவா? அதே தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திட்டத்தை யார் கொண்டுட்டு வரா
அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிட்லரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க ஹிட்லர் கிடையாது, ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஹிட்லர் ஆட்சியில் வந்து இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெர்மனியில் ஹிட்லரோட நெருக்கமாக வந்து இவங்க இருப்பாங்க. ஓகேவா? இப்போ மோடியெல்லாம் நம்மளோட பிரதமர் மோடி, அவரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி வந்து கருப்பு கலரில் கோட்டு போட்டுட்டு எனி டைம் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பாதுகாப்பு வீரர்கள். நரேந்திர மோடிக்கு, பிரதமர் மோடிக்கு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஹிட்லருக்கு அப்பயே வந்து இந்த மாதிரி ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து ஹிட்லருக்கு பாதுகாப்பு காண்டே சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம், பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு. அதுக்கு தலைவராக இருக்கிறவர் தான் ஹிம்லர். ஓகேவா? ஹிம்லர், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஹிட்லர் வந்து ஒரு வேளை வந்து ஒரு அந்த தலைவர் இடத்துலேருந்து கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கவே, அவர் லீவ் எடுத்துட்டாருன்னா அடுத்து வந்து இவர் வந்து ஆட்சியை நடத்தலாம். ஹிம்லர் வந்து போய் ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா நடத்தலாம், ஆட்சியை நடத்தி அந்த ஒரு நாடவே வந்து வழி நடத்தலாம். ஓகேவா? ஹிம்லருக்கு எல்லா பவருமே வந்து இருக்குது. ஹிட்லர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக நினைவேற்றுறது ஃபுல்லாமே வந்து ஹிம்லர் தான். ஓகேவா? ஹிம்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தளபதின்றே பாருங்க, சேனாதிபதி. ஓகேவா? சேனாதிபதின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா பிரசிடென்ட் அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளான்ன்றதை கொண்டுட்டு வராரு. ஓகேவா? இந்த நம்ம சொன்னேன்னா முன்னாடி அந்த ஒரு பிளானை வந்து இவர் தான் வந்து கொண்டுட்டு வராரு. இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம், அந்த கதைக்குள்ளே வந்து போகிறோம். இந்த கதையை வந்து யார் வந்து எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். ஓகேவா? ஒரு பிரிட்டிஷ் லாங்குவேஜ் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எழுதுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த நடந்ததை அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கதையை. ஓகேவா? கதைக்குள்ளே போயிடுறோமா? 1933 ஆண்டுங்க. ஓகேவா? ஹிட்லருக்குன்னு ஒரு ஆட்சி இருக்கும்ல ஜெர்மனியில், அவர் ஹிட்லர் வந்து ஆட்சியில் இருக்கும் போது. ஓகேவா? அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கும்ல, அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கில். ஓகேவா? கில் நம்மளோட ஹீரோ வந்து இவங்களுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவான்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினியான்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினி. ஓகேவா? ஒரு பெண் ஹீரோயினி வந்து என்டர் ஆகுறாங்க. கில் கார்ட் ரூத்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெயர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 18 ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து ஹிட்லரோட கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குமா, ஹிட்லரோட கட்சியில் ஆண்கள்னு பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீம் இருக்குமா, அதில் இளைஞர் டீம்னு ஒன்று இருக்குமா பெண்கள் இதுலேயே, அதில் இளைஞர் டீமில் வந்து இந்த ஒரு கில் கார்ட் ரூட்ஸ், நம்ம சிம்பிளாக ரூட்ஸ்னே சொல்லலாம், ரூட்ஸ்ன்றவங்க வந்து உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. நம்ம ஊரில் தொண்டர்கள். ஓகேவா? அது மாதிரி வந்து உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அதாவது ஒரு சிம்பிள் வேர்டு என்னென்னா, அந்த ஒரு கட்சி பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிஎம். ஓகேவா? இதுதான் வந்து ஹிட்லரோட கட்சியோட பெயர். சிம்பிளாக வந்து சொல்கிறதுனா இவங்க வந்து இப்படியே வந்து அந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹிட்லரை பற்றி பேசுகிறாங்க, எங்கள் நாடு வந்து ஜெர்மனு, எங்கள் நாடை வந்து எவனுமே அடிக்க முடியாது, தும்சம் பண்ணிடுவோம், நொறுச்சிருவோம் அப்படி இப்படின்னு வந்து சின்ன வயசுல வந்து பேசுறாங்க. ஹிட்லர் மேல வந்து அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஹிட்லர்னா வந்து பாத்தீங்கன்னா உயிர் அவங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து அப்படியே வயசு வயசு வந்து பார்த்திங்கன்னா போகுது. 1936 ஆண்டும் வருகுது. அதே மாதிரி அவங்களோட பள்ளி பருவத்தையும் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு மெச்சூரிட்டி அதாவது 18 வந்து ஆகுது. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம என்ன தான் அடுத்து பண்ணுவோம். எல்லோரும் யோசிக்கிற போல் அந்த ஒரு பெண்ணும் வந்து யோசிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்குமா அவங்களுக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, பிடிஎம் அவங்க வந்து கட்சி உறுப்பினராக இருந்தாங்களே, அதில் வந்து உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து சொன்னாராம், பிடிஎம்ல உயர்ந்த தலைவர் வந்து சொன்னாராம், நீங்கள் வந்து நம்ம தேசத்துக்காண்டி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள், உருப்படியான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு வேலையும் இல்லை எதுவுமே இல்லை, நீங்கள் உருப்படியாக ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து குழந்தை மட்டும் நம்ம நாட்டுக்கு பெற்று கொடுங்க, அது நம்ம ஹிட்லருக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம், நம்ம நாட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம், நம்ம தேசத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டங்கள் அந்த பல விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்கிறாரு. இப்படி தான் வந்து போகணும், இப்படிலாம் வந்து பண்ணணும், குழந்தை வந்து பெற்று கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மனுஷன் வந்து சொல்கிறாரு. இவங்களுக்கு வந்து நம்ம தேசத்துக்கு பண்ணுறது தான் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து சம்மதிக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆகுது கதை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் அந்த ஒரு பெண்மணி ஒரு பிளான் வந்து பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்ல வேணாம், அவங்க வந்து இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட வந்து ரூட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷம் வந்து ஒரு ட்ரிப்பு ஒரு படிப்பு வந்து படிக்க போகிறேன், அதனால் ஒரு வருஷம் நான் போயிட்டு வரேன் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி
ரூத்ஸ் வந்து அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா அப்பாட்ட வந்து பொய்யான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்லரோட படை, நான் சொல்லியிருந்தேன் நாஜி அப்படின்னு ஒரு படை வீரர்கள் அவங்க வந்து இந்த ரூத்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மரியாதையோட ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு கோட்டேஜ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கோட்டை இப்படி இருந்து பார்த்தோம்னா என்ன தாஜ்மஹாலோட பெரிய கோட்டையா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோட்டை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கோட்டைக்கு முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவர்கள் வந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் ரூத்ஸோட பாடியை ஃபுல்லாக வந்து அங்குல அங்குலமாக வந்து செக் பண்ணுறாங்க. ரூத்ஸ் வந்து ஜெர்மானிய பெண்ணு தானா இல்லை வேறு நாட்டு பெண்ணா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து ஒரு கன்னி பெண்ணா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு ஏதாச்சும் பரம்பரை நோய் இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வயசுக்கு வந்திருக்காங்களா, இப்படி பல விஷயங்கள் வந்து செக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இவங்க வந்து கோட்டைக்குள்ளே போகலாம். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்படுது. இவங்க கோட்டைக்குள்ளே வந்து போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இவங்களை வந்து ஒருத்தவங்க வந்து மறைக்கிறாங்க. ஒரே ஒன்று செய்யலுமா, ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்ரி வந்து கொடுக்குறேன், அதில் நீ கையெழுத்தை போட்டு இந்த கோட்டைக்குள்ளே போ. நீ பெற்ற குழந்தை, உனக்கும் எது உனக்கும் யாருக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத குழந்தை, நீ பெற்ற குழந்தையை எங்கள் கையில் வந்து கொடுத்து நீ வாட்டுக்குள்ளே போயிடணும். அது வந்து தேசத்துக்குரிய ஒரு குழந்தை, அதனால் நீ அதை கண்டுக்கவே கூடாது, அதுக்கு வந்து கையெழுத்தை போடு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் தானே அப்படின்னு கல்யாணம் கேட்பாங்களே, அது மாதிரியே நீ அந்த ஒரு கையெழுத்து கேட்குறாங்க. ரெண்டு கையெழுத்தை வந்து போட சொல்கிறாங்க. அந்த ரெண்டு கையெழுத்தையுமே யோசிக்காமல் ரூத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் தான் மேட்ரே ஸ்டார்ட் ஆகுது. கோட்டைக்குள்ளே நுழையிறாங்க ரூத்ஸு. ஹீரோயினி ரூத்ஸ் இவங்க வந்து அந்த ஒரு கோட்டையை உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அந்த ஒரு கோட்டையை இது வரைக்கும் அவங்க கனவுகளோடு பார்த்தது கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய கோட்டைன்றாங்க. அந்த கோட்டைக்குள்ளேயே வந்து தியேட்டர் இருக்குதான் தனியாக, அந்த கோட்டைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சமையல் கட்டுகள் இருக்குதான், அதே மாதிரி வந்து விளையாடுறதுக்குன்னே பல மையங்கள் பல கிரவுண்ட்ஸ் வந்து அந்த கோட்டைக்குள்ளேயே வந்து இருக்குதான். அதுக்கடுத்து ஒரு சைடு நிகழ்ச்சி நடக்குதான், ஒரு சைடு ஆடலுடன் பாடல் நடக்குதான். இப்படி அந்த கோட்டையில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு கலகலமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ வந்து ரூத்ஸ் இன்னொரு சத்தியம் பார்க்குறாங்க. இந்த ஒரு பெண் ரூத்ஸ் மாதிரியவே சில பெண்களும் வந்து இவங்களை மாதிரியவே வந்திருக்காங்க. குழந்தை வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்காண்டியா 40 பெண்கள் வந்து வந்திருந்தாங்களாம். அந்த ஒரு ரூத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வந்திருந்தாங்களாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் வந்து ஃப்ரீயாக விடுறாங்க அந்த கோட்டைக்குள்ளே. அதே மாதிரி ரூத்ஸ் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த ஒரு கோட்டைக்குள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு பல அதிகாரிகள் வந்து உங்களுக்கு மேடம் இந்த இது வேணுமா இந்த இது வேணுமான்னு கேட்குறதுக்குனே வந்து ஆள்கள் 10 பேர் வந்து இருந்தாங்களாம். அது ரூத்ஸ் வந்து அங்கே உள்ள சாப்பாடை வந்து சாப்பிட்டதில்லை, இது வரைக்கும் அவங்க வந்து சாப்பிட்டதே கிடையாது. அந்த கோட்டையில் சாப்பிட்ட சாப்பாடு இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சா. ரூத்ஸ் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த கோட்டைக்குள்ளே போனோடனே வந்து நான் படு சோம்பேறி ஆகிட்டேன், அந்த கோட்டையில் ஒரு ராணியாகவே நான் மாறிட்டேன், அந்தளவுக்கு என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ரூத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து தான் இப்போ வந்து கதை நிஜ கதையை அதாவது உண்மையான ஒரு மெயின் பாயிண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பேன் ஐஎஸ் அதிகாரிகள் ஹிட்லரோட நெருக்கமாக வந்து இருக்கக்கூடியவங்க பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுன்னு. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் வந்திருக்காங்களே குழந்தையை பெற்றுக் கொடுக்க, அந்த பெண்களோட இணைந்து குழந்தையை வந்து பார்த்திங்கன்னா பிறக்க வைக்கணும், இனப்பெருக்கம் வந்து பண்ணணும். ஓகேவா, இவங்களோட தான் வந்து பிறக்கணும், இவங்களுக்குள்ள தான் வந்து இதாகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூத்ஸ் இந்த மாதிரி 40 பெண்கள் வந்திருக்காங்களே ரூத்ஸோடு சேர்ந்து, இவங்களாம் வந்து உண்மையான பேரெல்லாம் வந்து சொல்லாமல் பொய்யான பேரை தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஐஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்களே ஹிட்லருக்கு நெருக்கமானவங்க, அவங்களும் வந்து பேரெலாம் வந்து சொல்லாமல் எல்லாருமே வந்து பேரை சொல்லாமல் போலியான பெயர்களை வந்து சொல்லி வந்து இருந்தாங்க. அங்கனக்குள்ள ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் டாஸ்க் நடக்கும்ல, அது மாதிரி ஒரு டாஸ்க் வந்து நடக்குது. அங்கனக்குள்ள என்ன நடக்குதுன்னா என்ன டாஸ்க்குனா துணையை தேர்ந்தெடுக்கிறது. என்ன துணையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இப்போ வந்து அந்த 40 பெண்கள் ரூத்ஸோடு சேர்ந்து 40 பெண்கள்லாம் வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து இந்த ஐஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்களே அந்த ஹிட்லரோட நெருக்கமானவங்க அதிகாரிகள் பாதுகாப்பு வீரர்கள், அவங்களோட வந்து ஒரு வாரம் வந்து பேசி பழகலாம். ஓகேவா, பேசி பழகி அதில் எந்த துணை எந்த ஒரு ஐஎஸ் அதிகாரி வந்து பிடிச்சிருக்காரோ அவரோட சேர்ந்து இனப்பெருக்கம் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுபடி ஒரு வாரம் வந்து டைம் கொடுக்குறாங்க. அந்த கோட்டைக்குள்ளே உள்ள தியேட்டருக்கு வந்து போகிறாங்க. அதுக்கடுத்து அங்கே உள்ள ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க.
பேசுகிறாங்க, இந்த மாதிரி விளையாடுறாங்க, இந்த மாதிரியே வந்து ஒரு வாரம் வந்து அவங்கவுங்க வந்து பேசி பேசி வந்து அந்த அதிகாரிகள் இந்த பெண்கள் எல்லாருமே வந்து பேசி பேசி பழகிறாங்க. அப்போ ரூட்ஸுமே வந்து ஒரு துணையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த துணையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு ரூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்கள் போல் மாதவிடாயின்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீரியட் அப்படின்வாங்கள மென்சுரேஷன், இந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருது. இது வந்ததுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு செக்கப் வேறு பண்ணுறாங்க, அதாவது உங்களுக்கு வந்து குழந்தை பாஜியம் இருக்கா அப்படி இப்படின்னு பல செக்கப்பையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க ரூட்ஸுக்கு. பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. இனப்பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் வந்து பண்ணுறாங்க, மூன்று நாட்கள் வந்து உடலுறவு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து நடக்குது. இது வந்து ரூட்ஸே வந்து கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அவங்க ரெண்டு பேரும் அதாவது ரூட்ஸ் வந்து இவங்க அவமானமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கலையா, ரூட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேசத்துக்காண்டி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறேன், எங்கள் தேசத்துக்கு மக்கள் அதிகமாக வேணும், அதுக்காண்டி குழந்தை வந்து பெற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ரூட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் வந்து குழந்தை வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அந்த துணை ரூட்ஸோட துணை வந்து இருப்பார்ல, அவர் வந்து இன்னொருவரோட பெண்ணோடு வந்து சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு வேறதுக்கு வேலைக்காண்டி வந்து அவர் போயிடுறாரு. பட் அவர் பேர் என்ன அதெல்லாம் வந்து தெரியாது, ஆனால் மூஞ்சி மட்டும் மூஞ்சி அடையாளம் மட்டும்தான் ரூட்ஸுக்கு வந்து தெரியும், ஆனால் அவர் பேர் என்னென்னு ரூட்ஸுக்கு வந்து தெரியாது. ஓகேவா, இந்த மாதிரியே நடக்குது. அப்புறம் வந்து அந்த ஒரு கோட்டையில் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு செக்கப் வந்து நடக்குது. அந்த செக்கப்பில் ரூட்ஸு கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சகல மரியாதையோடு வந்து இன்னொரு ஒரு கோட்டையை கூட்டிகிட்டு போய் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வச்சுறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு பிரசவமும் வருது. பிரசவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பிறக்குதுன்றாங்க. அந்த ஒரு பிரசவம் வந்து சாதாரண பிரசவம் வந்து கிடையாது, ரொம்பவே வந்து பெரிய பிரசவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே வலியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பிரசவத்தில் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஒரு ஆண் குழந்தையை வந்து ரெண்டு வாரம் வந்து ரூட்ஸோட அரவணைப்பில் தான் வந்து அந்த ரெண்டு வாரம் வந்து அந்த ஆண் குழந்தையை வந்து இருந்துச்சா. அதுக்கடுத்து வந்து தாய்ப்பால்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு வாரம் வந்து அந்த குழந்தையை வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த ஒரு குழந்தைய அம்மா விட்டு பிரிக்கிறாங்க. அந்த ஒரு குழந்தைய வந்து பிரித்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது ஐஎஸ் தீவிர அதிகாரிகள், ஐஎஸ் தீவிரவாதிகள்னே வருதுங்க, ஐஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்களே அந்த அவங்களோட வந்து அந்த குழந்தைய வந்து சேர்த்து நல்லா சகல மரியாதையோடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ரூட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு குழந்தை வந்து கண்டிப்பாக அந்த ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த ஒரு குழந்தை ஒரு படை வீரனாக சேர்ந்து ஒரு போரில் நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கடுத்து போர் மூலியமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் குழந்தை வந்து பெற்றக்கப்புறம் கொஞ்சம் குணமானக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண சொன்னார்ல ஒருத்தவர் பிடிஎம் அந்த ஒரு உயர்ந்த அதிகாரி, நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல அந்த அதிகாரி, திருப்பி வந்து நீங்கள் திருப்பி தேசத்துக்கான குழந்தை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதனால் முடியாது அப்படின்னு ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்தையுமே பண்ணுறாங்க, கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகிடுறாங்க, அவங்க சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஓகேவா, இந்த ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னா நிறைய பெண்கள் வேணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய மக்கள் வந்து கிடைக்கும், நிறைய குழந்தைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உலக போகிறப்போ வந்து ஜெர்மன்லேருந்து மக்கள்லாம் ஜெர்மன் மக்கள்லாம் வந்து பல நாடுகளுக்கெல்லாம் போய் செட்டில் ஆகிருப்பாங்கள, அவங்களெல்லாம் வந்து ஹிட்லரோட படை வீரர்கள் தாக்குதல் வச்சு அவங்களெல்லாம் கொண்டு ஜெர்மனிக்கே வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க கட்டாயமாக வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு வந்து எங்களுக்கு குழந்தை வந்து பெற்றுக் கொடுக்கணும் கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்லி இதை ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. 1933 1945 12 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஓகேவா, கல்யாணம் ஆகாமல் 20,000 குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க. 20,000 குழந்தைகளை வந்து அந்த ஒரு நாடு ஜெர்மன் நாடு வந்து பெற்றெடுக்குது. ஆனால் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்ல ஹிம்லர், அவர் வந்து என்ன நினச்சாருன்னா ஒரு கோடி குழந்தைகளை நம்மளை பெற்றெடுக்கலாம், ஒரு கோடி குழந்தைகளை நம்மளை பெற்றெடுத்து நம்ம மிகப்பெரிய ஒரு நாடாகி இந்த உலக நாடுகளே நம்ம காலு கீழ கொண்டு வருவோம் அப்படின்னு ஹிம்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போட்டு வைக்க, ஆனால் அது தோல்வியில் முடியுது. வெறும் 20,000 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க அந்த ஒரு பிளானில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போரும் வந்து பார்த்திங்கன்னா முடிவடையுது. இரண்டாம் உலக போர் வந்து பார்த்திங்கன்னா முடிவடையுது. சரி, இந்த குழந்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, போர் முடிஞ்சிருச்சு, இந்த குழந்தைகளை நம்ம வளர்க்க தேவையில்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த 20,000 குழந்தைகளை கொஞ்சம் குழந்தைகளை அவங்க வளர்த்துட்டு கொஞ்சம் குழந்தைகளை வந்து மக்கள்கிட்ட வந்து
தத்து கொடுத்தாங்க. தத்து கொடுக்கவும் மக்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து வாங்கினாங்க. வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வளர்த்தாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே நோய் வந்து இறந்து போச்சுங்க, பிஞ்சு குழந்தைகளே. அதுக்கடுத்து ஒரு சில குழந்தைகள் நல்லா வளர்ந்து எங்களை இப்படி கிரௌமெண்ட்டு எனக்கு எங்களை அரசாங்கமே இப்படி ஒரு அனாதையாக எனக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியாது அந்த மாதிரி என்னை வந்து பிறக்க வச்சுருக்காங்க, இது வந்து பண்ண தப்புன்னு சொல்லி கோர்ட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து போனாங்கன்னா ரொம்பவே வந்து அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு பிரச்சனை வந்து பெருசாக போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு கதை வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுறது. அந்த குழந்தைகளுக்கு லாஸ்ட்டாக ஹிட்லரோட அரசியலில் என்ன நடந்திருக்குன்னா அந்த 20,000 குழந்தைகளுக்கு அனாதைன்ற ஒரு பட்டத்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா அப்பா யாருன்னே வந்து தெரியவே தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. இப்படி தான் அந்த குழந்தைங்க வாழ்க்கை போய் இறந்துருக்கு. உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ 2 எபிசோடாக வரது கூட வாய்ப்பு இருக்குது, தெரியலை, எடிட் பண்ணால் தான் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு கண்டென்ட்டையும் சொல்லுங்கள், நான் அதை பற்றி பேசுகிறேன். பாய் பாய். வீடியோவில் தான் நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய்.